எல்லோருக்கும் தங்கள் ஊரின் பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்பதில் ஆசை உண்டு. அதே எண்ணம் எனக்கு ஏற்பட்டதின் காரணமே இதோ இந்த தொகுப்பு நமக்காக. நம்மை சுற்றி பல்வேறு சூழ்நிலைகள் காணப்பட்டும் நமது திருநெல்வேலி மாவட்டத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கும் அளவிற்கு பெருமை கொள்ளும்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் முன்னோருக்கும் நமது சமகாலத்து மக்களுக்கும் இது ஒரு நிகழ்வுகளின் பயணமே. நமது வரலாற்றை நாளைய சந்ததி அறிந்து கொள்ள வேண்டி இது எங்க ஊரும் எங்களது பெருமையும். வடக்கு வாகைக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவில் அமைந்துள்ள ஓர் அழகான கிராமம். வடக்கு வாகைக்குளத்தில் தற்போது வசித்து வரும் மக்கள் 17ஆம் நூற்றாண்டு காலவாக்கில் இன்று தெற்கு வாகைக்குளம் என அறியப்படும் ஆற்றின் தெற்கு கரையோரம் தங்கள் தொழில் முறையான பனை விவசாயம் என இரு குழுக்களாக பிரிந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தனர். ஜாதி அடிப்படையில் பிரிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் இன்று இருவேறு இனங்களாக அறியப்படும் மக்கள் தெற்கு வாகைக்குளத்தின் பூர்வகுடி மக்களாவர். தங்களது இருப்பிடம் அடிக்கடி காற்றாட்டு வெள்ளத்தில் அடித்து செல்வதைக் கண்டு இங்கிருந்து மேடு நோக்கி ஆற்றின் வடக்கு கரையோரம் அவர்கள் புலம்பெயர்ந்தனர். அப்படி இருவேறு தொழில்முறை கொண்ட மக்கள் வடக்கில் குடியேறும் போது தங்களின் ஊரான வாகைக்குளத்திற்கு வடக்கே தங்களது இருப்பிடத்தை அமைத்ததால் இந்த ஊருக்கு வடக்கு வாகைக்குளம் என பெயர் பெற்றது. இரு குழுக்களாக பிரிந்து வாழ்ந்த இம்மக்கள் காலப்போக்கில் மன்னர் முகாலயர்கள் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் தொழில் சார்ந்ததாக அறியப்பட்ட இவர்கள் இன்று இருவேறு சாதியாகவே பிளவுபட்டு வாழ்ந்து வந்தாலும் அவரவர்கள் தங்களின் சிறப்புகளுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். காலப்போக்கில் நமக்குள் பெண்ணெடுத்தல் கொடுத்தல் இங்கு வாழ வந்தவர்கள் சகோதரர்கள் என உறவுகள் பல்கி பெருக சொக்காரன் முறை வழக்கத்திற்கு வந்தது. நம் அவர்களில் ஒரு சில குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கிறித்தவ மதத்தை தழுவி தங்களுக்கு என கிறித்தவ ஆலயம் அமைத்து சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றனர். இளைய தலைமுறை பிள்ளைகள் நம் முன்னோர்களின் வழியை பின்பற்றி வந்தமைக்கு மிக்க நன்றி. நம்முடைய தொழில் பனைமரம் சார்ந்தது. எப்படிப்பட்டதோர் தொழில் நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறார். பனைமரம் தனித்திருந்தாலும் தன்னுடைய வாழ்நாள் முழுமையும் பல வகைகளில் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியது. அதுபோல நாமும் நம்முடைய சுயநலமற்று பொதுநலத்துடன் வாழ்வோம்.